நாற்காலிக்காக நாட்டை விற்ற ஜஸ்டின் ட்ரூடோ 2015 இல் முதல் முறையாக கனடாவின் பிரதமராக பதவியேற்றார். அப்போது அவர் இந்தியாவில் மோடி அரசில் இருப்பவர்களை விட தனது அமைச்சரவையில் சீக்கிய அமைச்சர்கள் அதிகம் என்று நகைச்சுவையாக கூறினார். ஜஸ்டின் ட்ரூடோ தனது 44 வயதில் முதல் முறையாக கனடாவின் பிரதமரானார். 2019 ஆண்டில் அவர் மீண்டும் இந்த நாற்காலியில் அமர்ந்தார். ஆனால் அந்த நேரத்தில் அவரது பிரபலம் கணிசமாக குறைந்துவிட்டது. இந்நிலையில் 2019 ஆண்டு முன்கூட்டியே தேர்தல் நடத்தப்பட்டது. ட்ரூடோவின் லிபரல் கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் 20 இடங்கள் குறைந்தன. ஆனால் இந்த தேர்தலில் ஜக்மீத் சிங் தலைமையிலான புதிய ஜனநாயக கட்சி 24 இடங்களை பெற்றிருந்தது. ஜக்மீத் சிங் கட்சித் தலைவராக ஆவதற்கு முன்பு காலிஸ்தான் தீவிரவாதியாக இருந்தவர். ட்ரூடோ பிரதமராக நீடிக்க ஜக்மீத் சிங்கின் ஆதரவு மிகவும் முக்கியமானதாகிவிட்டது. சீக்கியர்களை கோபப்படுத்தும் எந்தவொரு செயலையும் செய்யாமல் இருக்க ட்ரூடோ முயல்வதற்கு ஒருவேளை இதுவும் ஒரு பெரிய காரணம். அப்போது ட்ரூடோ 4 சீக்கியர்களை அமைச்சரவையில் சேர்த்திருந்தார். கனடாவின் அரசியல் வரலாற்றில் இப்படி நடந்தது அதுவே முதல் முறை. கனடாவின் மக்கள் தொகையில் சீக்கியர்கள் 2.1% உள்ளனர். கனடாவில் சீக்கிய மக்களின் எண்ணிக்கை கடந்த 20 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரித்துள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் கல்வி, தொழில், வேலை போன்ற காரணங்களுக்காக இந்தியாவின் பஞ்சாபில் இருந்து கனடா வந்தவர்கள். காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கனடாவிடம் இந்திய அரசு நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகிறது. ட்ரூடோ அரசு தனது வாக்கு வங்கி அரசியலை மனதில் வைத்து காலிஸ்தான் மீது மென்மையாக இருப்பதாக இந்தியா வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரும் இந்த கூற்றை முன்வைத்துள்ளார். கனடாவில் சீக்கியர்கள் மத்தியில் ட்ரூடோவின் பிரபலம் பற்றி பேசப்படும் போதெல்லாம் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் மீதான அவரது மென்மையான நிலைப்பாடு குறித்தும் கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. ஆட்சியை தக்கவைக்க இந்தியாவின் நட்பை காலிஸ்தான் தீவிரவாத இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றார் என்பது உண்மை.